அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களது உள்ளங்கள் அனைவரது உள்ளங்களிலும் சாந்தியும் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தலைப்புக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது மெசர்மென்ட்ஸ் 5வது வீடியோ. இன்றைக்கு நம்ம வந்து மிக முக்கியமான ஒரு கருவியை பத்தி படிக்க போறோம். ஏற்கனவே வந்து வேணிய கழிப்பறை பத்தி, வேணியர் எடுக்குமானியை பத்தி ஃபுல் எலபரேஷனா அழகா சொல்லி இருந்தேன் போன வீடியோல. அந்த வீடியோவை நீங்க எங்களோட வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்ல போய் சேனல்ல போய் பார்க்கலாம். அல்லது என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் சிம்பிளி டைப் பிசிக்ஸ் ஃபார் யூ மெசர்மெண்ட்ஸ், என்ன பாடம் தேவையோ அதை அடிச்சிங்கன்னு சொன்னா எங்கட அந்த மெசர்மெண்ட் சீரீஸ்ல உள்ள எல்லா வீடியோ வரும், அவ்வாறாக பார்த்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நாங்கள் போட்ட உடனே வீடியோக்குள்ள உங்களுக்கு ரீச் ஆகும். ரைட், இதே வேளையில் இன்னொரு ஞாபகப்படுத்தல நான் செய்யறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2002 பெஞ்சுக்கு குறிப்பாக அந்த மெசர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். 2022 பெஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த மெக்கானிக்ஸ் பாடத்தை நாங்கள் வந்து ஜூம் ஆன்லைன் கிளாஸோடாக மிக குறைந்த அவருக்கு மிக குறைந்த ஒரு செலவில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 80க்கும் அதிகமான பிள்ளைகள் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. கிளாஸஸ் தொடங்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் புக்கிங் பண்ணி அதில் அந்த டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அந்த ஃபுல் சிலபஸையும் உங்களுக்கு இந்த த்ரூ அவுட் இயரில் வந்து ஸ்கூல் போயிட்டு பர்சனல் கிளாஸ் ப்ரைவேட் கிளாஸ் போயிட்டு கொண்டு எங்களோட கிளாஸஸை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஐடியா இருக்குது. நைட் டைம் தானே, உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ விஸ் ஜூம் ஆன்லைன் கிளாஸ் சொல்லி என்னோட பர்சனல் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி நம்பர் தெரியாட்டி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள். ரைட், இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ரைட், இன்றைய எனது தலைப்பு இவர் மிக முக்கியமான ஒரு கருவி, கருவிகளில் சப்ஜெக்டுக்குள்ள மைக்ரோஸ்கிரிப் கோஜ். நம்ம தமிழில் சொன்னோம்டா நுண்மானி திருகு கணிச்சி. ஒரு தலைப்பினுள்ளே வந்து அதில் விஷயங்கள் இருக்க போகுது. இந்த தலைப்பை நான் எப்படி விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. மைக்ரோ நான் இப்போ விட்டுக்கொண்டு ஸ்கிரிப் கோஜ், இது ஒரு கருவி. இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அநேகமாக ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்துகிறோம். மிக சிறிய நீளங்களை துல்லியமாக அளக்கிறதுக்கு. சிறிய நீளங்கள்னு சொன்னால் பொதுவாக இந்த மைக்ரோஸ்கிரிகோஜை சைபர்தசம் 2.5 மில்லிமீட்டர் நீளத்தை அளக்கிறதுக்கு, பொதுவாக இந்த அளவு நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இது கிடைப்பட்ட நீளங்கள் அளக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அப்போ எவ்வளவு சிறிய நீளத்தை இது அந்த சிறிய நீளம் அளக்க போக்குள்ள அந்த திருத்தம் மிகச்சரியாக இருக்கணும். அந்த கதையை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும், நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்த பாருங்க, மூன்று கருவிகள் மீட்டர் ஸ்கேல், மீட்டர் கோல், அதே நேரம் வேனியர் மானி, அதே நேரம் மைக்ரோஸ்கிரிகோஜ் நுண்மானி திருக கணிச்சி. இந்த மூன்று ஆக்களுக்கும் எல்சிஏ, எல்சி என்று சொன்னால் லீஸ் கவுண்ட், இழிவெண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே வீடியோவில் காட்சிட்டேன், இழிவெண்ணிக்கை என்று சொன்னால் இந்த கருவியை பயன்படுத்தி அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவிடைதான் என்ன, இழிவெண்ணிக்கை. மீட்டர் கோலை பொறுத்தவரையில் 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டரை 10 பிரிச்சா 1 மில்லிமீட்டர் வரும். 1 சென்டிமீட்டர் இவ்வளோ தூரம், அதையும் 10 பிரிச்சா 1 மில்லிமீட்டர் வரும். வேனியர் மானி 1:10 மில்லிமீட்டர் அப்படி சொன்னால் சைபர் தசம் 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டரே நமக்கு சின்னது, அதையும் 10 பிரிச்சு அப்ப மிக திருத்தமாக வேனியர் மானி அளக்கும். ஆனால் அவரையும் விட மைக்ரோஸ்கிரிகோஜன் சொன்னா 1 மில்லிமீட்டர் 100 பிரிச்சு பங்கால சைபர்தசம் சைபர் 1 மில்லிமீட்டர் என்ற அடிப்படையில மிக திருத்தமாக அளக்கக்கூடிய. ஆக இவரால் நம்ம அதிகமாக அளக்கிறது என்னத்தன்னு சொன்னா, இதோட பிரயோகங்கள் முதல்ல இந்த பாடத்து தொடங்குறதுக்கு முன்ன இதோட பிரயோகங்களை கழிச்சு கொண்டு வரேன். நான் இந்த ஓரத்துல வரைஞ்சிருக்கிறது விளங்கும் உங்களுக்கு. நான் ஒரு கம்பியையும், ஒரு கம்பின்னு சொன்னா மிக மெல்லிதான கம்பி, ஒரு மெல்லிதான கம்பியை நான் கொஞ்சம் மெக்னிஃபை பண்ணி ஒரு பெருக்கி வரைஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு விளங்காது. ரைட், அதே நேரம் ஒரு நாணயத்தையும் வரைஞ்சிருக்கேன். கம்பிட விட்டத்தை அளக்கணும், கம்பிட விட்டத்தை அளக்கணும்னு சொன்னால் கம்பியை உங்களுக்கு தெரியும் மிக சின்னதாக இருக்கும். இதை துல்லியமாக அளக்கணும்னு சொன்னால் இதிலே இழிவெண்ணிக்கை குறைந்தால் யாரு, மைக்ரோஸ்கிரிகோஜ், அவரை தான் நான் பயன்படுத்துவேன். அதே நேரம் நாணயத்தில் தடிப்பு, நாணயத்தில் தடிப்பு உங்களுக்கு தெரியும் மிக சிறியதாக இருக்கும், அவரை அளக்கணும். ஆக எது இழிவெண்ணிக்கை குறைவாக இருக்கிற மைக்ரோஸ்கிரிகோஜை தான் நான் பயன்படுத்துவேன். ஆக மைக்ரோஸ்கிரிகோஜ் எங்கே பயன்படுத்துவீங்க, விட்டங்கள் அளப்பது, கம்பிகளில் விட்டங்கள் அளக்கலாம், அல்லது தடிப்பு, தாழ்ந்த தடிப்பு, நாணயத்தில் தடிப்பு, அவ்வாறாக அளக்கலாம். இப்போ பயன்பாடு பார்த்தாச்சு. பயன்பாட்டுக்கு பிறகு நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ஒரு ப்ராக்டிக்கலையும், இது ஒரு ப்ராக்டிக்கல் பாடம் என்பதால்
நீங்க தொட்டுணரக்கூடிய ரூரல் ஏரியால நிற்கிற நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து இதை பார்க்கறதுக்கு கண்ணால பார்க்கறதுக்கே கிடைக்காது. அந்த டைம்ல நம்ம எக்ஸாம்ஸ்ல போய் நான் பார்க்கறேன்னு எழுத முடியாது. ஆக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன செய்வோம் சொன்னா படிச்சு எடுத்துக்கொள்வோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன செய்வோம், படிச்சு எடுத்துவோம். படிக்க போக்கல நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நன்றாக விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னா கான்செப்ட்ஸ் உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். இந்த வரைபடங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த அறிவுக்கு தாராளமாக போதுமானது. நான் இதுல வரைபடத்தை வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த தலைப்பை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னேன். இந்த வேர்ட் மைக்ரோன் வேர்ட் ஏன் வந்துச்சு, மைக்ரோன்னு சொன்னா பத்தின் சய ஆறாம் அடுக்கு, பத்தின் சய ஆறாம் அடுக்கு. மைக்ரோன் சொல்றது ஏன்னு சொன்னா மிக துல்லியமாக அந்த அளவு வாசிக்கக்கூடிய நுண்மானி திரு கணிச்சுக்கள் இருக்கிறதாலதான் மைக்ரோன்ற பேர் வந்துச்சு, நுண்மானின் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்கிரீவ்ன்ற ஒரு ஆள் இருக்கிறார். ஸ்கிரீவ் தலைப்புல ஸ்கிரீவ் ஏன் போட்டீங்கன்னு கேட்பீங்க நீங்க. ஏன் சார் நீங்க இந்த இதுக்கு தலைப்பு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. திருகு ஏன் திருகு நீங்க இங்க பயன்படுத்துறீங்க. இந்த தத்துவம் இந்த நுண்மானி திருகு கணிச்சு திருகின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு திருக வரைஞ்சிருக்கிறேன். திருகுன்னு சொன்னால் சாதாரண நெட், ஆனால் அந்த நெட்ல வந்து என்ன செஞ்சிருந்தா புய் புரியா இருக்கும். இங்க பாருங்க நெட் எடுத்தீங்கன்னு சொன்னா அதில் இப்படி இப்படி கேளு கேளியா இருக்கும், ரைட். இப்போ இந்த நெட்டை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் இந்த நெட்டை பலகை ஒன்று செலுத்த போறேன். எப்படி செல்வீங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தினீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இப்படி சுத்தினீங்கன்னு சொன்னா உள்ள போகும். அதே நேரம் மாத்தி சுத்தினீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், மேல் நோக்கி வெளியே வரும், ரைட். இந்த அறிவு நமக்கு தேவை. அதே நேரம் இன்னொரு விஷயத்தை கேட்டு கொண்டு வரேன். அந்த நெட்ல உள்ள இந்த தூரம் இருக்குதான சிவப்பாலமாக பண்ணிக்கிறேன், விளங்குதோ தெரியாது, மிக சிறுசாக இருக்கும், சிறிய இடைவெளி இடைவெளி, அதில் அந்த இடைவெளி விட்ட தூரங்கள் சமமாக இருக்கும். நம்ம அவரை சொல்லுவோம் புரி இடை தூரம். இங்க எனக்கு தேவைப்படும் அதில் சொல்லணும் புரி இடை தூரம். அவர் புரிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த தூரத்தை நான் கதைப்பேன் புரி இடை தூரம். இந்த தூரம் ஒரு சின்ன தூரம், புரி இடை தூரம், இது எனக்கு தேவைப்படும், ரைட். இப்ப இந்த ஸ்க்ரூ அடிப்படையில தான் இதை பயன் இந்த இதை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஸ்க்ரூவை விளங்கிட்டீங்க. இவர கருவியை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு நான் இந்த ஒரு இதுக்கு வரேன். இதுல என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு வட்ட அமைப்பை நம்ம சுத்தி வட்ட அமைப்புண்டு இருக்கும், இதுல வட்ட அமைப்பு அப்படி சுத்தி கொண்டுதான் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, அதுலதான் ஸ்க்ரூட் இந்த தலையை தான் இந்த வட்ட இதுக்குள்ள வச்சிருக்கிறான். இந்த தலை இருக்குதானே தலைப்பகுதி, இந்த வட்ட இது, இதுதான் ஸ்க்ரூட் இந்த புரி. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நான் இவ்வாறு சுத்துறேன். எப்படி இவ்வாறு சுத்தினு சொன்னா, இந்த கை இப்படி வார திசையை பார்த்துக்கோங்க. இவ்வாறு சுத்தினு சொன்னா இப்படி இப்படி சுத்தினங்க பாருங்க, முதல்ல இப்படி சுத்துறேன், இப்படி சுத்திரன்னு சொன்னா இது முன்னோக்கி போகும். அதே நேரம் மாத்தி சுத்திரன் இப்படி வெளியே வர மாதிரி சுத்திரன்னு சொன்னா இது என்ன செய்யணும் சொன்னா பின்னோக்கி வரும். உங்களுக்கு பாருங்க, இதை நீங்க நான் அந்த அம்புக்குறி போட்டிருக்கிறேன், இந்த திசையில நீங்க சுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெருவிரலால் இப்படி சுத்தினீங்கன்னு சொன்னா இந்த பெருவிரல் வார பகுதி முன்னோக்கி நகரும். வெளி நோக்கி சுத்தினீங்கன்னு இப்படி, அடுத்த பக்கம் சுத்தினீங்கன்னு சொன்னா இது இந்த பக்கம் நோக்கி, இப்படி சுத்தினீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் போற மாதிரி, இந்த விரல் போற மாதிரி இங்கார நோக்கி நகரும். இது உங்களுக்கு தெரியும். இந்த சாதாரண ஸ்க்ரூ டிரைவர் கேம் தான் நான் பெருசாக்கி காட்டிருக்கிறேன். இது ஏன் இதை கதைக்கிறேன்னு சொன்னா, இந்த தியரியும் இங்க தேவைப்படுவார். இதை நீங்க மனசால செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா விளங்கும். நான் இதை சுத்தினு சொன்னா இந்த புரி, இந்த வட்டால் வட்ட இது சுத்தினு சொன்னா இந்த கோல் எங்கால் அசைன்னு, உங்களுக்கு இந்த ஐடியாலஜி பத்தி பாருங்க. முன்னுக்கு அசைக்கிறோம்டா இந்த பக்கம் சுத்தணும், பின்னுக்கு அசைக்கிறோம்னா இந்த பக்கம் சுத்தணும்னு பாருங்க, ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப நான் நுண்மானி திருகு கணிச்சுக்கு வரேன். இப்படி காந்த யூ வடிவ காந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும், ஒரு அளவிடை ஒரு டீண்ட அளவிடை இருக்கும், அதே நேரம் ஒரு வட்ட அளவிடை இருக்கும், வட்ட பகுதி இருக்கும், பின்னுக்குப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், முதல்ல இந்த படத்தை வரைஞ்சி வரைஞ்சி பழகுங்க, ரைட். படத்தை வரைஞ்சு பழகிக்கொண்டு அதுக்கு பிறகு நமக்கு மிக முக்கியமான ஆள் பேரிடணும். ஒரு கருவி என்ன செய்யணும், படம் முக்கியம், அதுக்கு பிறகு பேரிடணும். நான் இங்கே ஏ பி சி டிஇ எஃப்ஜின்னு சொல்லி குறிச்சிருக்கிறதுல பேர்களை சொல்றேன். நீங்க படத்தை வரைஞ்சு கொண்டு நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணி படத்தை வரைஞ்சு கொண்டு வீடியோ தொடருங்க, ரைட். இப்ப பேர்களை எழுதி கொள்ளுங்க. ஏ என்னன்னு சொன்னா பட்டடை, அதுல பேர் என்ன பட்டடை. ஏ என்ன செய்ய என்ன செய்வாங்க சொன்னா, இந்த புயத்துல இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ஏ அசையாது, இந்த ஏ என்ன செய்யாது, இப்படி அசையாது.
இந்த ஏ இந்த கருவியோடே சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த யூ வடிவத்தில் ஒரு சின்ன பெட்டி மாதிரி ஒரு சிறிய துண்டு ஏ அப்ப ஏக்கு பேர் என்ன பட்டடை அவர் நிலையாக இருப்பார் அசைய மாட்டார் அசைய மாட்டார்னு சொன்னா அசைகிற ஒரு ஆள் இருப்பார் பி பீட பேர் கதிர்கோள் கதிர்கோள் பீட பேர் கதிர்கோள் அவர் என்ன செய்வார்னு சொன்னா அசைவாரு அவர் என்ன செய்வாரு அசைவாரு இந்த மைக்ரோ இந்த ஸ்கிரிப்ட இந்த துண்டு மாதிரி இந்த துண்டு மாதிரி இவரை அசைவார் அவருக்கு பேர் கதிர்கோள் நான் விளங்கப்படுத்தி கொண்டு வரேன் அதுக்கு பேர்களை குறிச்சுக்கோங்க அடுத்தது சீண்டு சொன்னா நான் இந்த அளவிட இருக்கு தானே இங்க பாருங்க இதுல நான் இப்படி ஒரு பெட்டியோடு எடுத்து இதுல நான் என்ன செய்யறேன் இப்படி ஒரு கோடு இதை நம்ம சொல்லுவோம் ரெஃபரன்ஸ் லெவல் ரெஃபரன்ஸ் லெவல்னு சொல்லுவோம் இதுக்கு நான் செய்யறேன் அளவுகளை குறிக்கிறேன் இப்படி அளவுகளை குறிக்கிறேன் இதை நான் சொல்லுவன் பிரதான அளவிடை என்ன அளவிடை பிரதான அளவிடை இந்த பிரதான அளவிடையை கொண்ட இந்த பெட்டி துண்டு இருக்குதானே இவர் யாருன்னு சொன்னா அவர் இ அவருக்கு பேர் காப்புரை காப்புரை அல்லது பூண் காப்புரை அல்லது பூண் பேர்களை எழுதி கொள்ளுங்க சுத்தமான தமிழால பேர் அடுத்தது இப்படி இப்படி இருக்க போகல இந்த பிரதான அளவிடையும் இந்த கதிர்கோளும் இருக்கு பிரதான அளவிட முன்னோக்கி தான் கதிர்கோள் இருக்கு இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த புயத்துக்கு மேல இப்படி சரியா ஒரு ஸ்பிரிங் ஒரு இது மாதிரி எந்த ஒரு ஆள் இருப்பார் அந்த பொக்ஸால வரைஞ்சு கிடையாது அந்த அவருக்கு பேர் இடுக்கி அவருக்கு பேர் என்ன இடுக்கி இடுக்கி ஒவ்வொன்றுக்குமான பிரயோசனத்தை பிரயோகத்தை பார்ப்போம் அடுத்தது இந்த வட்டப்பகுதி நான் இப்படி ஒரு உருளையால மாதிரி வரைஞ்சிருக்கிறேன் இப்படி பாருங்க இந்த வட்டப்பகுதி இந்த வட்டப்பகுதி நான் எஃபால குறிச்சிருக்கிறேன் அவருக்கு பேர் தீதாள் என்ன பேர் தீதாள் தீதாள் என்ன செய்யும்னு சொன்னா அதுல முன் துண்டு ஒரு வட்டப்பகுதி மாதிரி இருக்கும் இது எப்படின்னு சொன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ண இதுக்கு ஒரு நிலையான நேரான இதுக்கு இது ஒரு வட்டப்பகுதி மாதிரி இருக்கும் இதைத்தான் நான் என்ன செய்வேன் சுழற்றி கொண்டு இந்த துண்டை அசைப்பேன் இது ஸ்க்ரூட தலை மாதிரி இது ஸ்க்ரூட முன் துண்டு மாதிரி இதை எவ்வாறு சுழட்டினா இது முன்னோக்கி போகும் லடு பின்னோக்கி வரும் இதுதான் இதைத்தான் சொல்றது தீதாள் தீதாள முன் துண்டு இதுல ஒரு வட்டப்பகுதி மாதிரி இருக்கும் அதுல அளவிடையை குறிச்சிருப்பாங்க அப்படி குறிச்ச மாதிரி பாருங்க இந்த இடத்தை பாருங்க டீன்னு குறிச்சிருக்கிறேன்னு பாருங்க டி யாருன்னு சொன்னா வட்ட அளவிடை இவருக்கு சொல்லுவோம் வட்டத்துல குறிக்கப்பட்டதால வட்ட அளவிடை சோ தீதாளுக்கு பின்னக்கால ஒரு சின்ன ஒரு சுழற்சி மாதிரி இருப்பார் சுத்தக்கூடிய மாதிரி இருப்பார் அவருக்கு பேர் பட் சுழற்சி ஒரு காரணமா தான் பட் சுழற்சின்னு பேர் வச்சிருக்கிறாங்க பாப்போம் இப்ப பேர்களை குறிச்சுக்கணும் வந்துட்டீங்க படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இப்ப என்ன தியரியில இயங்குதுன்னு பாத்துட்டீங்க பிரயோகங்களையும் பாத்துட்டீங்க ரைட் இதுல நான் இந்த லெக்சர்ஸ்ல அடுத்த பகுதிக்கு போறேன் எல்சி லீஸ் கவுண்ட் இழிவெண்ணிக்கை காண்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் இந்த தீதாள்ல ஒரு வட்ட அளவிடை இருக்கும் இந்த தீதாள சுத்த சுத்த இந்த பிரதான அளவிடை ஒரு தூரம் நகரும் பிரதான அளவிடைன்னு சொல்றது இந்த கதிர்கோள் இந்த பிரதான அளவிடையும் கதிர்கோளும் ஒன்றா தான் இணைஞ்சிருக்கும் இந்த பகுதி கொஞ்சம் முன்னோக்கி அசையும் ஏன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த ஸ்கிரிப்ட நான் இந்த தலையை எப்படி சுத்தினு சொன்னா இது ஒரு தானம் உள்நோக்கி போகுதுன்னா என்ன தூரம் போகும் இந்த வட்ட அளவிடையில் இருக்கிற அந்த தூரத்தை நான் என்ன சொல்றேன் புரி இடை தூரம் அளவு அசையும் ஒரு டேர்னுக்கு அது எவ்வளவு தூரம் போக போகுது புரி இடை தூரம் போகுது நான் ஒரு சுழற்சி செஞ்சேன்னு சொன்னா ஒரு தூரம் தள்ளி ஒரு அலகு தூரம் தள்ளி பிரதான அளவிடை நகரும் அந்த இதைத்தான் சொல்லுவோம் நம்ம புரி இடை தூரம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிச் புரி எழுதி கொள்ளுங்க புரி இடை தூரம் என்பது வட்ட அளவிடை வட்ட அளவிடை தெரியும் ஒரு பூரண சுற்றின் போது ஒரு டேர்ன் ஜீரோலேருந்து நூறு வரைக்கும் ஒரு டேர்ன் பூரண சுற்றின் போது பிரதான அளவிடை அல்லது கதிர்கோள் ரெண்டும் ஒன்றுதான் ஃபிக்ஸா தொடர்ந்தா தான் இருக்கு பிரதான அளவிடை அல்லது கதிர்கோள் நகரும் தூரம் புரியடை தூரம் எனப்படும் இதுல இருந்து இந்த தமிழ் வடிவத்தை நான் அப்படி என்ன செய்ய போறேன் கணித வடிவத்துக்கு மாத்த போறேன் வட்ட அளவிடை ஒரு பூரண சுற்றுன்னு சொன்னா ஒரு ரொட்டேஷன் ஒரு சுற்று எவ்வளவு தூரம் பிரதான அளவிடை நகரும்னு சொன்னா ஒரு மில்லி மீட்டர் எடுக்கிறேன் ஏன்னு சொன்னா பொதுவாக நுண்மானி திருகு கணிச்சு எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா பிரதான ஸ்கேல் அளவிடைய வந்து மெயின் ஸ்கேல் அளவிடைய வந்து ஒரு அரை மில்லி மீட்டராகவும்
எங்களோட கிளாஸையும் பற்றி மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.